வணக்கம் இன்று எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்துடைய கூட்டமைப்பின் கூட்டம் இன்று காலை காஸ்மோபாலிட்டன் கிளப்பிலே நடைபெற்றது அங்கே நாங்கள் சில தீர்மானங்களை எடுத்தோம் அந்த தீர்மானங்களை எடுத்து அதை ஊடகத்துறை சார்ந்த பத்திரிகை துறை சார்ந்த உங்களிடத்திலே தெரிவிக்க நாங்கள் முடிவெடுத்த நிலையில் அங்கே இந்த கூட்டத்தை நடத்த இயலாமல் இங்கே நாங்கள் இந்த இடத்துக்கு மாற்றினோம் உங்களுக்கு எங்களால் ஏதாவது ஒரு தடங்கள் நடந்திருந்தால் ஏதாவது கஷ்டங்கள் இருந்திருந்தால் முதற்கு முதற்கண் அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது அங்கே அவங்க அனுமதி அளிக்காத காரணத்தால் அது ஜென்ரலாக அவங்க அலுவல் பண்ணுறதில்ல எங்களுடைய சங்கத்துக்கு வருகை தந்து உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே போல எங்களுடைய திரைப்பட தமிழ் திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் கூட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக நடத்திய எங்களுடைய தலைவர் என்ற முறையில் நானும் செயலாளர் என்ற முறையில் அண்ணன் பிரதாப் ராஜா அவர்களும் பொருளாளராகிய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் மன்னார் அவர்களும் மற்றும் துணைத் தலைவராக இதில் இருக்கக்கூடிய அண்ணன் மதுரையை சார்ந்த சாகுல் அவர்களுக்கும் எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்கத்துடைய செயலாளர் அன்பு தம்பி மன்னன் அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு தமிழ்நாட்டிலிருந்து திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் என்றாலும் சரி திருநெல்வேலி வந்திருக்கக்கூடிய மணிகண்டன் என்றாலும் சரி கோயம்புத்தூர் எங்களுடைய சண் சங்கத்தின் தலைவர் சண்முகம் என்றாலும் சரி இளங்கோ என்றாலும் பல்வேறு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு காலையிலே நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்திவிட்டு ஒரு தலையாய ஒரு முக்கியமான முடிவை இன்றைக்கு அத்தனை பெரும் நன்றாக விவாதித்து ஒரு முடிவெடுத்தோம் திரையுலகத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய புழுக்கம் ஏற்கனவே திரையுலகம் நசிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி பற்றி நான் இங்கே விவாதிக்க நாங்கள் வரவில்லை பாரத பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வருகின்ற நேரத்தில் இந்தியா முழுவதும் ஒரே வரி சிங்கிள் டாக்ஸ் என்று சொன்னார் அதிலே அதுவே எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது கஷ்டம் இருக்கிறது சில இடங்களில் பதினெட்டு சதவீத வரியெல்லாம் ஜிஎஸ்டி எங்களை பாதிக்கிறது ஒரு படம் எடுப்பதற்கு முன்னாலே ஒரு பதினெட்டு சதவீத வரி கொடுப்பது என்பது எங்களுக்கு பெரிய வழி இன்றைக்கு துறையை எங்களுடைய திரை திரை என்ற திரைப்படம் எடுப்பதை ஒரு அங்கீகாரம் பெற்ற தொழிலாகவே மாற்றவில்லை வங்கிக்கு சென்றால் எங்களுக்கு கடன் அளிக்க மாட்டார்கள் இன்றைக்கு வங்கியின் நிலைமையே பின்தங்கி இருக்கின்றது அதை பற்றி நாங்கள் விவாதிக்க வரவில்லை ஆனால் இப்படியெல்லாம் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சினிமா உலகத்துக்கு யாரோட பொருளை யார் திருநாளும் அதை தட்டி கேட்கறதுக்கு சட்டம் இருக்கும் வெள்ளைக்காரர் கால காலத்தில் போட்ட காப்பிரைட் ஆக்ட் நாங்கள் கோடி கோடியாக பணம் போட்டு படம் எடுக்க வேண்டும் நாங்கள் வரி செலுத்த வேண்டும் நாங்கள் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் எங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பார்கள் நாங்கள் இன்கம் டாக்ஸ் செலுத்த வேண்டும் எல்லாம் செய்து திரைப்படத்துறை எங்களுடைய திரைப்படங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு கோடிக்கு படம் எடுத்து திரையரங்குகளுக்கு மக்களை வரவிருக்க வேண்டும் என்றால் கோடிக்கு நாங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் இத்தனையும் செய்தாலும் எங்களுடைய திரைப்படங்களை காப்பி ரைட்டு இல்லாமலே திருட்டுத்தனமாக வெளியிட்டால் அதை தட்டி கேட்க கூட எங்களுக்கு சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற எக்ஸிக்யூட் பண்ண யாரும் இல்லாத நிலைமையிலே இன்றைக்கு சினிமா திரையுலகம் நசிந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் ஏன் இன்னைக்கு விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பாக இந்த கூட்டத்தை கூட்டிருக்கா ஏற்கனவே எங்களுடைய விநியோகர் என்ற செக்டார் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நசிந்து கொண்டிருக்கிறார்கள் பல கோடி ரூபாய் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது சில படங்கள் ஓடி ஒன்று ரெண்டு படம் ஓடி அந்த படத்தில் லாபம் பெற்றவன் சொல்லக்கூடியவங்களை அதிர்ஷ்டசாலிகளாக பார்க்கிறோம் உண்மைதான் அதே வேற படத்தில் போய் அடிபட்டுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தலையாய பிரச்சனையை நாங்கள் ரெண்டு விஷயத்தை மட்டும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துருக்குறோம் அந்த தீர்மானம் என்னன்ற நாங்கள் இருபத்தேழாம் தேதியிலேருந்து நாங்கள் என்ன சொன்னோம் நாங்கள் படத்தை வெளியிடக்கூடிய இடத்துல இல்லைன்னு சொல்கிறோம் அதற்கு மேலே மற்றவங்க என்ன பண்ணுறாங்கிறத இப்போ இன்னொன்று இப்போ ஆல் இந்தியா லெவலில் நிச்சயமாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் பார்த்து இதை சொல்கிறதுக்கு இது நம்மளுடைய ஃபிலிம் சேம்பர் சார்பாக போடுறாங்க ஃபிலிம் சேம்பர் ஒரு அங்கம் தமிழ் ஃபிலிம் சேம்பரில் த தமிழ் திரை திரைப்பட தயாரிப்பாளர்கள் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் சேர்ந்து தான் தமிழ் திரைப்பட தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அது சார்பாக போய் சொல்ல சொல்லி நாங்கள் வலியுறுத்திருக்கோம் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பாக வலியுறுத்திருக்கோம் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருடைய கூட்டமைப்பின் சார்பாக வலியுறுத்திருக்கோம் அதே மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கிட்ட இதோடைய இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கோரிக்கை ஆனால் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு தேர்தல் நடக்கல ஜூன் மாதத்துக்கு முன்னாடி தான் இப்படி பல ப்ராப்ளம் இருக்கு யார் சொல்கிறாங்களோ இல்லையோ இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சு இதில் இந்த பாதிப்பு நீங்க உங்களை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அது அது வந்து நாட்டுக்கு இந்த உலக மக்களை வாட்டி விதைக்கக்கூடியது கொரோனா வைரஸ் என்று சொன்னால் இது எங்களுக்கு இந்த டிடிஎஸ் இது எங்களுக்கு பெரிய வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக சொல்லிட்டோம் இந்த டிடிஎஸ்ல ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு பண்றேன் சார் இன்கம் டேக்ஸ் அசசி மன்னன் மன்னார் அசசி மன்னன் அசசி பிரதாப் ராஜா அசசி சாகுல் அசசினா நாங்களே எங்களுக்கு டாக்ஸ் நீங்க பிடிங்க கட்டுறோம் நஷ்டமோ லாபமோ கட்டுறோம் பதில் சொல்றோம் ஏன் சட்டையோட பட்டனை நான் தான் சார் போட்டுக்கணும் என் பேண்ட்ல நான் தான் சார் ஜிப்பு போட்டுக்கணும் என் பேண்ட்ல நான் தான் சார் என் பேண்ட் அவராம இருக்கிறதுக்கு பெல்ட் போட்டுக்கணும் எனக்கு ஒருத்தர் பெல்ட் போட்டு விட்டுவாரு அவர் வந்து எனக்கு வந்து இது போட்டு சட்டைக்கு பட்டன் போட்டு விட்டுவாரு எப்படி சார் ஏன் பணத்தை பிடிச்சி கட்டணும்னு கட்டாட்ட பல பேர் கட்டுறதே இல்லை டிடிஎஸ் அவர்கள் பிடித்து கட்டுவார் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சொல்லுங்க எங்கள் திரையுலகத்துக்கு இது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் எங்களுடைய திரையரங்கத்துக்கு பேர சொல்லிட்டு நாங்கள் போய் எங்காவது எங்க அங்கீகரிக்கப்பட்ட தொழிலா எங்களுக்கு ஏதாவது பேங்க்ல வங்கியில் கடன் கொடுக்குறாங்களா எங்களுடைய தொழில அங்கீகரிக்கிறாங்களா எங்களுடைய படங்களை திருட்டு தரமா போடுறாங்களே கேபிள் டிவியில போட்டுறாங்க விசிடியா வருது எல்லாம் எடுத்து டோட்டலாக இதில் ஏற்றுறாங்க கேட்குறதுக்கே நாதி இல்லையே அப்போ காப்பி ரைட் எதுக்கு இதே காப்பி ரைட் ஆக்ட் மாதிரி லண்டனில் பண்ண முடியுமா இதே காப்பி ரைட் ஆக்ட் மாரி துபாயில் பண்ண முடியுமா வேர்ல்டில் எந்த கணக்கு யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இஸ் இட் பாசிபிள் டு வயலேட் த காப்பி ரைட் ஆக்ட் ஆனால் இந்தியாவில் இட்ஸ் பாசிபிள் ஒய் எங்களுக்கு முடியல எங்கள் தொழிலுக்கு எங்களுக்கு தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு இந்த டிடிஎஸ் கட்ட முடியாதுங்கிறதுக்காக தான்

வேற இதுல பெரிய படம் சின்ன படம்ங்கிற கோரிக்கை கிடையாது அதனாலதான் நாங்க மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தே நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா ஒன்னாம் தேதியிலிருந்து சொன்னோம்னா அந்த வாரம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு சின்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மூணு நாள் ஓடி அந்த படம் நின்றுட்டா கூட பாதிப்பு தான் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கட் ஆஃப் டேட் வைக்கிறோம் இன்னைக்கு பத்தாம் தேதி பதினேழு நாள் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு கான்சியஸா ஒரு முடிவு எடுத்துக்குங்க இன்னொன்னு எங்களுக்கு சார் எந்த எங்களுக்கு எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இப்ப உங்கள்கிட்ட சொன்னாலாவது இவங்கெல்லாம் போய் யாரும் சொல்லலை இப்ப சட்டமன்ற கூட்டத்தோட நடந்திருக்கு நாங்க இங்க சொல்றது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயாவுக்கு துணை முதல்வருக்கோ இல்ல எங்க சம்பந்தப்பட்ட எங்க துறை சம்பந்தப்பட்ட மந்திரிக்கோ போய் எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கலாம் இல்லையா அந்த அங்கல் எடுத்துங்க அதே மாதிரி இப்ப வந்து நாங்க நாங்க வந்து பினான்ஸ் மினிஸ்டர் அங்க போய் சந்திக்கிறதுக்கு இல்ல மாண்புமிகு மோடி ஐயாவுக்கே இப்ப இது ஒரு ஒரு எங்களுக்கு இட்ஸ் ஏ வே டு எக்ஸ்பிரஸ் அவர் வியூ நாங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல சில பேர் தே ட்ரைங் சப்ரஸ் சப்போஸ் இஃப் ஆர் ஏபிள் டு ஹெல்ப் அஸ் வி கேன் எக்ஸ்பிரஸ் அட்லீஸ்ட் அங்கேயே போய் சேரட்டுமே சேர்ந்தா எங்களுக்கு ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறோம் சார் நாங்கள் முறைப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் சந்திச்சிருக்கோம் மீட்டிங் முடிஞ்ச ஒன்று உங்களை பார்த்துட்டோம் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் வரிசையாக நாங்கள் தொடர்வோம் யாரை போய் பார்க்கணும் எல்லாமே சேம்பர் பக்கம் போய் பேசணும் இங்கே சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரை பார்க்கணும் முதலமைச்சரை பார்க்குறது இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் நடக்கும் இப்போ மீட்டிங் முடிஞ்ச ஒன்று ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறோம் எங்களோட தீர்மானம் மார்ச் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரொம்ப ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு முடிவெடுத்து நாளைக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது கூட முடியாமல் க மதியம்தான் இது பண்ணோம் அவசர அவசரம் உங்களை சந்திச்சுருக்கணும் நாங்கள் இன்றைக்கி ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கோம் யூ ஷுட் ஹெல்ப் எஸ் நீங்கள் வந்து மீடியாதான் எங்களுக்கு எங்களோட உணர்வை வெளிப்படுத்துங்கிறத உங்களை உடனே கூப்பிட்டோம்

அது கரெக்டாக அதாவது அதாவது யுனைட் ஆகிட ஒன்னு கேட்டிங்க பார் யுனைட் ஆகிறீங்களாங்கற யுனைட் ஆகிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு யுனைட் ஆயிடுனங்கிறதுக்கு இந்த நாட்டில் கூட்டம் இருக்கோ இல்லையோ யுனைட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்படி சார் வலி இவ்வளவு இருக்குன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் தானே தீஸ் ஃப்ரீன் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எஸ் எல்லாருக்குமே இட்ஸ் டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு இந்த டிடிஎஸ் மெட்ரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் சினிமா பண்ணார் பண்ணுறது கஷ்டம் சார் விநியோகஸ்தர்கள் தான் சார் ஒரு பாலம் இது சும்மா வார்த்தை ஜாலம் இல்ல விநியோகஸ்தர்கள் பாலம் எப்பேற்பட்ட கோடிக்கணக்கான பிரம்மாண்டமான படம் எடுத்தாலும் பெரிய படம் எடுத்தாலும் சரி சிறிய படம் எடுத்தாலும் சரி அந்த படத்தை குண்டு சேர்க்கறதுக்கு அந்த மார்க்கெட்டிங் அந்த குண்டு சேர்க்கறதுக்கு ஒரு ஒரு செக்டார் அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களோட வழியை நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு வழி வேணும்னு கேட்குறோம்

ஒரு கொரோனா வைரஸ்லேயே ஒரு கேரள முதல்வர் அந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும் எடுக்கிறாரு அதே மாதிரி எங்களுடைய தமிழ் திரைப்பட விநியோக சங்கத்தின் சார்பாக ஒரு காஷியஸ் நாங்கள் முயற்சி தான் பண்றோம் எங்களுடைய முயற்சியை நாங்கள் முறியடித்து கீழே தள்ளுவோம் யாராவது அவங்களுடைய விருப்பம் ஓகே சார் நன்றி சார்